அடிவான விஜயலட்சுமி, வேண்டிய நலம் தருவாய் விஜயலட்சுமி. வித்தையும் நீ, தத்துவமும் நீ, வேதமும் நீ, இசைநாதமும் நீ. வேண்டிடும் மனதிலே விளக்காக அமர்ந்திடம்மா, விளக்காக அமர்ந்திடம்மா. Me
இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு அறிவு இருக்கா? ஓ, அது வேணுமா? பேசாம வழி விடு. இல்லம்மா, அன்னைக்கு ஏதோ ஓட்ட சைக்கிள்னு சொன்னீங்க. அது இப்பவும் சொல்றேன், ஓட்ட சைக்கிள். சரி, அதனால தான் நானும் சொல்றேன், வழி விட மாட்டேன். அப்படியா? பாத்துக்கறேன். நல்லா பாத்துக்க. 5 கிலோமீட்டர் பின்னாடியே வா, காலேஜ் வரைக்கும். ஹலோ மிஸ், பின்னே வாருங்க. ஹலோ மிஸ் பின்னே வாருங்க. அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆடல் பாடல், கேளிக்கை காட்சிகள். மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் அந்த வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சர்வ அலங்கார புருஷனாக காட்சியளித்தார். குட் மார்னிங் சார். தினமும் லேட், ஒரு நாளாவது கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கியா? வந்திருக்கேன் சார். எப்போ? அன்னைக்கு நீங்க லேட். பாஷ கலராத போக்கர். ரைட் சார். அந்த திருக்கோணத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம், எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்கையில், சார் வயித்த கொஞ்சம் கலக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். முடியாது, வந்ததே லேட், நான் அனுமதிக்க மாட்டேன். முடியாது முடியாது சார். என்ன சொல்றான், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்ப இவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பலன்னா நாமெல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போகணும். எப்படி எப்படி சார்? இப்படிதான் சார், இவன் 2 கிளாஸ் படிக்கும் போது கிளாஸ் விட்டு வெளியே போகணும் சொன்னான், ஆனா வாத்தியார் வெளியே விடல. அதன் விளைவு அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் மரத்தடியில நடந்தது சார். அந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டான் சார். டைம் வேற ஆச்சு சார், சீக்கிரம் சார். நீ வேகமா போ, மெதுவா வா. நானும் போறேன் சார். நீ உட்கார். இப்படியாக ஸ்ரீ ராமபிரான் அன்பில் அந்த அரக்கர்கள் ஆவியை துறந்தார்கள். எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ ராமபிரான் சென்றாரோ அது நிறைவேறியதும் வெற்றி களிப்புடன் அரமனைக்கு திரும்பி வந்தார். வந்துச்சு சார். வந்தாச்சா? போய் உட்கார் சார். என்ன? ஒரு சின்ன டவுட் சார். உனக்குமா டவுட்? ஏன் வரக்கூடாதோ? வரலாம், கேளு.
அரக்கர்கள் என்றால் யார்? பயங்கரமான தோற்றமும் குடூரமான எண்ணமும் உடையவர்கள் அரக்கர்கள். பயப்பட பயப்பட உட்கார் உட்கார் சார். அழகான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உள்ள பெண்ணை என்னவென்று கூறுவது? அரக்கி என்று சொல்லலாம். அரக்கி சார், அப்படிப்பட்டவங்க புராணத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலயும் இருக்காங்களா? ஏன் இல்லாம நிறைய இருக்கிறாங்க. ஆஹா, அப்படிப்பட்ட அரக்கிகள் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கலாம் இல்லைங்களா? நீ என்ன வம்புல மாட்டி விட பாக்குற? இதுல என்ன சார் வம்பு? நாம அரக்கிகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன நிறுத்த சொல்றது? கொஞ்சம் இருக்கு சார். என்ன நிறுத்த சொல்றதுக்கு நீ யார்? நீ என்னதா சொல்ற? வெரி சாரி, நான் அழகான பொண்ணத்தான சொன்னேன். யூ கெட்டிங் எ பிட் டு மச். வாட் அபௌட் யூ? ஆன்ட் யூ கெட்டிங் எ பிட் டு மச்? அமதி 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 அமதி. என்ன என்ன பெல்லா சாச்சி, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சச்சா போங்க. வழி விட மாட்டேன்னு சொன்னா வந்தது பாரு கோவோ, அவ்வளவுதான். டபால் தட தடன உருண்டா வேணும். நல்ல வேணும். என்னடி இது? அட்ட டைம்ல நாலு வேலை பஞ்சரா இருக்கு. இல்ல என்னடா விஸ்வநாதா, இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பணுமா? ஆமாண்டா, சாயந்தரமே புறப்பட்டிருப்பேன். ராதாவை பார்த்துட்டு போலான்னு இருந்துட்டேன். ராதா என்ன காலேஜ்ல இருந்து வரல? வரலைங்க. டெலிபோன் பண்ணி பாக்குறதானே? அவுட் ஆஃப் ஆர்டர். நேரா போய் பாக்குறது. டிரைவர் லீவு. அடாடாடா, எதை கேட்டாலும் ஒரு பதில தயாரா வச்சிருக்கேன். டாடி, ஹாய் அங்கிள். நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தான் வந்தேன். நீ எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். நல்லா இல்லனா என்ன செய்ய முடியும்? சும்மா இருங்க. அது சரி. ஆமா, நீ ஏமா இவ்வளவு ரேட்? நாலு வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு, சரி பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகாதா? என்னது, நாலு வீலும் பஞ்சர் ஆயிடுச்சா? இது என்னங்க ஆச்சரியம்? சில நேரங்கள் ஆறு வீலும் மஞ்சள் ஆயிருக்கு. ஆறு வீலா? அது எப்படியா? எங்க வீட்டு லாரி. ஆமாங்க. ஏமா, நாலு வீலும் ஒன்னா பஞ்சர் ஆயிருக்குன்னா இதை யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. யாருமா அவங்க? அத நான் பாத்துக்கிறேன். போகும்போது ரேடியேட்டர் வேற பாயில் ஆயிடுச்சு. ஐயோ, ஏன்டி ரேடியேட்டர் இல்ல அந்த கார் இல்லையா? ஏன் இல்ல? டேய் விஸ்வநாதா, நீ வரும்போது எந்த வண்டியில வந்த? மாருதி கார்ல வந்தா? அட குரங்கு பையன், மாருதியில வந்தியா? இது பாரு, நீ என்ன செய்யற? மாருதி கார ராதாவுக்கா இங்க விட்டுட்டு என் கார்ல ஒன்னு எடுத்துட்டு ஊருக்கு போற? டேய், இப்பதான் புதுசா கார் வாங்கிருக்கேன். அடிச்சிடும் தெரியுமா? ராதாவுக்கு இல்லாத கார உனக்கு புதுசா வேற மாதிரி வாங்கிக்கிறேன். சாவி எடு. இந்தாடா கார் சாவி. இந்தாமா ரேடியேட்டர் இல்லாத கார் சாவி. Thank you daddy. அம்மா, நீங்க எங்க போனாலும் நேரத்துக்கு வந்துருங்க. நீங்க வராம ஐயா சாப்பிடுறதே இல்ல. வேளை வேளைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல? ஏன் டாடி, எனக்கு கல்யாணம் ஆகி நான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடவே மாட்டீங்களா? உன்னை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே? ஐயோ, பயப்படாத, வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பார்த்து உன கல்யாணம் வைக்க போறேன். வீட்டோட இருக்கிற மாப்பிளையா? அப்ப சரியான மக்கு மாப்பிள்ளதான். மக்கா இருந்தா என்ன? நீ சொல்றத கேட்டு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அடங்கி நடந்தா போதுமா? நீ எனக்கு அடங்கி நடப்ப, அவன் உனக்கு அடங்கி நடப்பான். சோ நோ ப்ராப்ளம் டாடி. சப்பாத்தி வர வரன்னு கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். நோ, உங்க உடம்புக்கு நெய் ஆகாதன்னு டாக்டர் சொல்லிருக்காருல? வடிவே, இதையே இங்க வச்ச. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனதா? இனிமே எனக்கு நெய் வேண்டாம். அப்பாவுக்கு எதெல்லாம் கூடாதோ அது எனக்கும் வேண்டாம். எடுத்துட்டு போ. புரியுது, கொஞ்சம் தண்ணி சாப்பிடு. அப்பா, நீங்க எதையுமே சரியா செய்ய மாட்டீங்க. என்னமா சொல்ற? தண்ணி கொடுக்குறப்ப தலையில தட்டணும் இல்ல? ஆமா, போதும் போதும் போதும். அப்பா, நாளை காலையில நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணமா? யாருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெல்லா. இல்ல, ஓ, அந்த மிலிட்டரி ஆபீசரோட பொண்ணா? இல்லப்பா, நான் மெஸ்டேட்ல வேலை செய்யற ஆண்டனியோட பொண்ணு. ஓஹோ, அந்த கூலிக்காரன் பொண்ணா? இத பாருமா, நம்ம அந்தஸ்துக்கு நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் போக கூடாது. நீ இந்த மாதிரி சாதாரண ஆட்கூட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? குட் நைட். அம்மா, அம்மா, அப்பா காஃபி கொண்டாந்து கொடுமா. முடிச்சாச்சு. குடிச்சிட்டேன்மா, இன்னொரு தடவை போட்டு கொடுக்க வேண்டியதானே. பாவம் மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. எப்படி வேர்த்து கொட்டுது பாரு. போங்கம்மா, நீங்க போங்க, நான் செய்யறேன். போங்கம்மா, போய் ஏதாவது ஜூஸ் கீஸ் கொண்டாங்க. அப்பா, என்ன பிக்னிக்கா? ஆமா. டேய், காப்பி கீப்பி நீ ஐஸ் வைக்கும் போதே எனக்கு தெரியண்டா இப்படி ஏதாவது கேப்பேன்னு. நேத்துதான் சைக்கிள் ரிப்பேர்னு 25 ரூபா கேட்ட,
இப்ப திடீர்னு 50 ரூபாய் கேட்டா காசு நான் கொட்டியா வச்சிருக்கேன். கூட படிக்கிறவங்க எல்லாம் போறாங்க, வசதி இருக்கிறவங்க போவாங்க. இங்க மட்டும் இல்லையா இருக்கும். ஏய் என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணு இல்ல. இந்தாங்க காஃபி. அவன் தான் ஆசைப்பட்டு கேக்குறான்ல, போயிட்டு வரட்டுமே. என்னடி நீ அவங்க கூட சேர்ந்துட்டு விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பா நான் மட்டும் போலன்னா மத்தவங்க கேவலமா பேசுவாங்க. ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. இன்னும் நோமாங்க, இப்படி சொல்லி சொல்லியே என்ன கெடுத்துட்டு நீ. சரி சரி பிக்னிக் போ, பாத்து போ. அம்மா அம்மாதான். காரக்குடில கூட ரொம்ப பிரமாதமா வாசிச்சான். இப்ப குளிருக்கு என்னமா வாசிக்கிறான் தெரியுமா? ஆஹா அதுல என்ன ஒரு இது. ரஜினிகாந்த் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இரும்பு தலை என்று உனக்கு பேரா? உருக்கு வைத்திய பொருள் இருக்கம் கட்டியன் தவறு என்ன பார்த்து வரி வட்டி திரை அது இது கட்டியதுக்கு மாமனா? மானம் கெட்டவனே, எனக்கு நீ மஞ்சள் அடிச்சு குட்டியா? இது எப்படி இருக்கு? அடுத்தது நமது காதல் இளவரசன் கமலஹாசன். இரும்பு தலை என்று உனக்கு பேரா? அதை உருக்க வேண்டிய பொருள் இறக்கம் காட்டியது என் தவறடா? நீ எனக்கு மாமனா? நீ எனக்கு மச்சாராடா? நீ எனக்கு மஞ்சள் அரைச்சி கொடுத்தியா? அக்கில பாஸ்கெட். அடுத்து மறைந்த நகைச்சுவை மன்னன் சுள்ளிராஜன். இரும்பு தலையன உனக்கு பேரா? அட பாவி கொட்டினா வரைக்குமேடா. நீ என்ன பார்த்து வரி வட்டி கிட்டி அது இதுன்னு கேட்டிய. நீ எனக்கு மாமூலா கொடுத்த வெக்கமே இல்ல. பாம்பு பார்த்து போதும் போதும், ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் போய் படுங்க. குட் நைட். முதல்ல நீங்க போய் படுங்க சார். அப்புறம் நீங்க எல்லாம் ரெடியா? நாங்க ரெடிதான். பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது. எங்களுக்கு என்ன பயம்? கொண்டாங்கடா கொண்டாங்கடி. சீக்கிரம் நீட்டு முரளி. பேச்ச மாத்த கூடாது. நாளைக்கு காலையில தமிழ்நாட்டு ஹிட்டு எல்லாம் தனிச்சு விடும் ஊட்டியிலே. அழகான அருமை மிகும் அண்ணா கலை கல்லூரியில நடக்கும் எந்த நிகழ்ச்சியில எடுத்த விட்ட சீட்டினில நம்ம மாப்பிள்ள இந்த பொண்ணு ரெண்டு பேரும் பாட்டுகளை பகுத்து விட போறாங்கடா. பொருத்தமில்லையே எனக்கு இவளை பிடிக்கவில்லையே. ஏ மனசு பொருத்தமில்லையே எனக்கு இவளை பிடிக்கவில்லையே. இவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்? அதுக்கு கழுதையோ குதிரையோ மச்சிக்குவேன். அடச்சி ஒட்டிக்கொள்ளடி
எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதுக்கு கழுதையோ குதிரையோ மெச்சிக்குவேன். என் மனசு பொருத்தம் இல்லையே, எனக்கு இவர பிடிக்கவில்லையே. இப்ப சூடாக எரியுது வயிறு, வீடாக திரிக்கிற கயிறு, அடி நீ போரா போகுது உயிரே. அட பொன்னால பொண்ணுக்கு எதுவும் கிடைக்குமா, இந்த அம்பளை இல்லாம எது நடக்குமா? பொன்னாலும் பொருளாலும் கிடைக்காத சங்கதிய முன்னால கொண்டு வந்து தாரேன் தாரேன், மூடு முடிச்சோட தாலி வைக்க மாறேன் மாறேன் மாறேன். ஏற்பாடு பண்ணுங்க, வசமத்தில் நின்றுட்டீங்க. வாசிக்கிறோம் அம்மா, உங்க குரூப்ல யாராச்சும் நாதஸ்வரம் வாசிக்கிறீங்களா? சரி சரி சரி, வேணா நாங்களே பாத்துக்கிறோம். எங்கடா நாதஸ்வரம் உண்டு, கொடி பொருத்தம் உண்டு, மனசு பொருத்தம் என்னடி, தாலி கட்ட போறேன் பார்த்து கொள்ளடி. என்ன சார் அதுக்குள்ள நிறுத்திட்டீங்க? போதும் விளையாட்டு, இதுக்கு மேல நான் அலோ பண்ண மாட்டேன் சார். தாலி கட்டணும், அப்புறம் முதலிரவு, அடுத்தது வளைக்காப்பு, அடுத்தது பிரசவம், அடுத்தது காது குத்து. அது எப்படி சார் கரெக்டா சொல்லுங்க? பிரின்சிபாலுக்கு யார் யார் பதில் சொல்றது? அதனாலதான் ஸ்டாம் ஸ்டாப்பிங். லைட்டா சொல்லக்கூடாது, சீக்கிரம் வச்சிருக்காரு, வாட போலாம். ரைட் சார், கொஞ்சம் விட்டா இங்கேயே குழந்தை பெற்றுவானுங்க. நல்ல வேலை ப்ரொஃபசர் தடுத்தாரு, இல்ல படுபாவி தாலியை கட்டிருப்பான். தாலிய பார்த்ததோ எனக்கும் கொஞ்சம் பயந்தா. கலா தூங்கிட்டியா? மணி 9 கூட ஆகல, அப்படி என்னடி தூக்கம்? ஏய் இங்க எதுக்கு வந்து படுத்த? நீ எதுக்கு ஏறும் வந்து படுத்த? இது ஓரமா? ஐயோ என்னது, எங்கடி போயிருந்த? பாத்ரூம் போயிருந்தீங்க. நீங்க அப்படி எங்க ரூம்ல வந்து படுக்கலாம்? அது வந்து தெரியாம இல்ல, தெரிஞ்சே வந்து படுத்திருக்கீங்க. சரி சரி சரி, இவன் பண்ணது தப்புதான் வச்சுப்போம். படுத்திருக்கிறது யாரும் தெரியாம பக்கத்துல போய் படுக்கிறதா? இது என்னமா நாயா இது? இந்த அநியாயத்தை கேட்க நாட்டுல யாருமே இல்லையே. நாளைக்கு காலையில ப்ரொஃபசர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். பாரு, ஏதோ தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்ல பெருசா பேசிட்டு இருக்கே. இத நான் லேசில விட மாட்டேன். விடாத, எதையும் சந்திக்க நான் தயார். வாடா போலாம், வா நம்ம படுக்கலாம். அவசியம் ஏற்படல, அதனால வரலையா? கூட நானே போட்டுறேன், மட்டமான சிகரெட். அது சரி, என்ன சாப்பிடுற பாண்டி? ஆஃப் பிராண்டி. நாங்க என்ன பாரா வச்சு நடத்துறோம்? நீ தானே கேட்ட என்ன சாப்பிடுறேன்னு? இல்ல காஃபி டீ ஓவல் இதுல ஏதாவது சாப்பிடுறான்னு கேட்டேன். இனிமே வர்றவங்க கிட்ட என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்காத. என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்கணுமா? அது இல்லையா, என்ன இருக்குங்கறத நீ சொல்லு, என்ன வேணுங்கறத நாங்க சொல்றோம். இங்க என்ன ஹோட்டல்லாம் நடத்துறோம்? அதை விட சரி, காஃபி டீ ஓவல் இதுல எது வேணும்? இப்ப உங்க முதலாளி வேணும். எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்க. அடிக்கடி வந்து போறதானே? தேவைப்படாம வரக்கூடாதுங்க. அது உங்களுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சது என் சொல்லுக்கு மரியாதை இல்லாம போயிடும். பாண்டி, ஒரு முக்கியமான விஷயம், புதுசா வேலைக்கு சேர்ந்த சில பேர் யூனியன் வேணும்னு பிரச்சாரம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். விடுவனா, மூளையிலே கிள்ளி எறிஞ்சிட மாட்டேன். இந்த பாண்டி இருக்கிற வரைக்கும்
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உனக்கு தெரியாது எதுவும் இல்ல, இருந்தாலும் விஷயத்தை உன் காதல போட்டு வைக்கிறது நல்லது இல்லையா? உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன் விசுவாசத்துல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. பாண்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, வேற ஏதாவது விஷயம் உண்டா? இன்னைக்கு தேதி ஒண்ணு. ஓ, சென்னாசி கொடுத்து அனுப்பு. எவ்வளவு? மூணு மாசம் கொடுத்ததுதான். வாமா. இவன் தாமா பாண்டி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், இது என் பொண்ணு. வணக்கம். இருக்கிறது தமிழ்நாட்டுல, இங்கிலீஷ் டைப்பா வளர்த்துருக்கீங்க. டாடி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, புறப்படலாம். ஓகே, நான் வரேன்ப்பா. ஆ, see you. புறப்படல? பணம்? ஓ, உனக்கு 5000. மாடா உழைக்கிறேன், எனக்கு மாசம் 1000. மாடா உழைச்சா மட்டும் போதாது, கண்ணுக்குட்டி வேற போடணுங்கிறியா? மாடெல்லாம் மேய்க்கணும். டீ கேட்டு இருக்கேன், நீ பாட்டு குடிச்சிட்டு இருக்கே. நீங்க எல்லாம் தேத்தண்ணியை குடிச்சிட்டு கடை சொல்லிட்டு போயிருக்கீங்க, இந்த கடை நொடிச்சு போய் விடுகிறது. நீங்க எல்லாம் போக வேண்டும். அட போயா, உங்க கடையில வேற கடை இருக்கு. வாங்கம்மா வாங்க, வடிவு பாலை வந்து ஊத்துங்கள். வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், பாலை ஊத்திக்கிட்டு கேன கொடு, நான் வேலைக்கு போகணும். உங்க அப்பன் கரவ மாட்டில சம்பாதிக்கிறான், நீங்க எதற்கு வேலைக்கு போக வேண்டும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பால் பாக்கி வாங்கிட்டு வர சொன்னாரு. பாக்கி வசூலாலும் தந்து விடுகிறேன். சும்மா கேட்டா தரமாட்டேன், ஏடா விடமா ஏதாவது செஞ்சாதான் தருவேன். அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம் முடிவு. எந்த லட்சியம்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வந்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? சிரிக்க முடியாது, அப்படி என்ன சொல்லிவிட்டேன். போண்டா உருட்டும் போது உங்கள் நினைப்பு, வரை தட்டும் போது உங்கள் நினைப்பு, தோசை ஊத்தும் போது உங்கள் நினைப்பு தான். நீங்கள் மட்டும் சரி என்று சொன்னால் கையபடியா? விடமாட்டேன், கையபடியாட்டேன். யார் பணம் தூக்கி கொண்டு போகும்? ஐயோ விடமாட்டேன், விடமாட்டேன். உண்மைய சொல்லிருந்தா உன்னை நாரா திரிச்சு கயிறா திரிச்சிருப்பாங்க. மாமனாச்சின்னு சும்மா விட்டேன். சரி சரி, இந்த பாலை ஊத்திக்கிட்டே கேன வீட்டுல குடுத்துரு. உங்களுக்கும் எங்களுக்கும் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். இவ்வளவு பெரிய கண்ணு இருக்குல்ல, ஆள் வருது தெரியல. சாரி. ஏங்க, இந்த முருளியோட எங்க இருக்க? வரவர் போறவருக்கு நான் பல கிலோனா கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டா சொல்லுவேன். கொஞ்சம் சக்கரை கொடுங்க. சொல்லுங்க தம்பி, நீங்க பெரிய புத்திசாலியாக்கும். டீ தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அப்படியா, டீ கொடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. சக்கரை போடுங்க. சக்கரை அதிகம் போட்டாலும் சக்கரை வியாதி வரும். இந்தாங்க. என்ன 10 காசை கொடுக்குறீர்கள்? காசு நிறைய கேட்டா காசு நோய் வரும். ஹேய் பத்ரகாளி, இந்த கூட்டத்துல யாராவது ஒரு பையா இருந்தா வாய்யா, வா தம்பி வா, பயப்படாத, சும்மா வா வா, படு. ஜெய் பத்ரகாளி, கல்கத்தா காளி, வா. பாம்பு விடுவான? வண்டி எடுத்துற சொல்லி மரியாதையா சொன்னா நாங்க எடுத்துட்டு போறோம். அத விட்டுட்டு அனாவசியமா பேசுற மரியாதை கேட்டுரும். என்ன என்ன செய்வ? நீ என்ன செய்வ? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏமாந்தா தாலி கட்டுற ஆள் தானே? நீ மட்டும் என்ன ஏமாந்தா கொலையை செய்யற ஆள் இல்ல? நானா? பின்ன அன்னைக்கு மோகனியா நான் செத்துருந்தா என்ன இருக்கும்? ஒன்னா இருக்காது, ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக்கும். நீ மட்டும் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா? யோ, இவன் சண்டை விட மாட்டாயா? பாம்புக்கும் கிரிக்கும் அங்க சண்டை நடக்குது. வாங்கயா, வாங்க மகா ஜனங்களே, வாங்க. சைக்கிள் ரிப்பேர் 25 ரூபாய் ஆச்சு, அதுக்கு அப்புறம் நான் கொடுப்பேன். நீயே வந்து விழுந்தா எங்க பையன் கொடுப்பாரு? பொம்பளை ஆச்சு விட்ட இல்லனா பல்ல உடைச்சிருப்பேன். போட பாப்பா. நீ மோத பாப்பா. போயா போடுங்க. அட போயா. 5 ரூபாய் போடுங்க போடுங்க. போனா வராது, போய் போனா தங்காது. போடுங்க. யோ, நோட்டு போடியா இல்லாட்டி வீட்டுக்கு போனா ரத்தம் கக்கி சாவ.
அலே போனா வராதே பொழுது போனா தங்காதே பாருங்க கீரி போகுது பாருங்க சீக்கிரம் போடுங்க பாருங்க கீரி பாருங்க மருதியில உட்காருது பாருங்க 100 ரூபாய் போட்டா வெளியே வரும் ஜேம்ஸ் கூச்சப்படாம சாப்பிடுப்பா நீங்க வேற இது நம்ம வீடு மாதிரிங்க இத பாருப்பா இந்த இரும்பு அடிக்கிறது நெருப்புல வேகிறது எல்லாம் என்னோட போகட்டும்பா இவனாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வரட்டும்பா என்னடி பாத்துட்டு இருக்க தோசை போடு ஐயோ வேணாங்க இதுக்கே நான் திணறிட்டேன் இதுக்கே நீ திணறிட்டியா ஐயையோ இங்க கவனி சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டதுனால்தான் இப்ப எப்படி இருக்க டேய் உங்க நைனாவ படுறா எல்லை செக்யூரிட்டி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காரு மாயாபஜார் ரங்காராவ மாதிரி கொட்டிக்கிறார் இந்தா இதை நீ சாப்பிடு இந்தா முரளிக்கு இன்னும் ரெண்டு தோசை எடுத்து வை வேணாமா எனக்கு போதும் சாப்பிடுறதும் குறைச்சல வாங்குற மார்க்கும் குறைச்சிரு இன்னைக்காவது மார்க் ஷீட் திறந்து பார்த்தா தானே எல்லாத்தையும் 70க்கு மேலதான் வாங்கிடுறேன் பெரிய 70 ஒரு மார்க்கா நூத்துக்கு 100 வாங்கணும் 100க்கு 100 எப்படி வாங்க முடியும் ஏன் வாங்க முடியாது முயற்சி பண்ணா வாங்கலாம் அப்புறம் விட்டுட்டு அடிக்கலாம் சாரி சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாமே உருப்படியான விஷயத்த எப்ப வேணா பேசலாம் ஜேம்ஸ் நீ படிப்புல எப்படிப்பா நான் தாங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் டேய் உங்க நைனாக்கு எடுத்து சொல்டா ஆமா அப்பப்ப ஃபர்ஸ்ட் வருவான் அப்படியா பலே 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 இவனை ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வைக்கிறேன்பா கொஞ்சம் அப்பப்ப எடுத்து சொல்லு சொல்ல வேண்டியத சொல்லி செய்ய வேண்டியத செஞ்சு செட்டப் பண்ணிடுறேன் குட் மார்னிங் சிஸ்டர் ஹாய் குட் மார்னிங் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சாரி பரவாயில்ல ஒண்ணும் இல்ல ரெண்டு நாளா உங்களை தனியா பாக்கணும்னு ட்ரை பண்ணேன் முடியல திடீர்னு இந்த வழியில வரும்போது உங்களை பார்த்தேன் அதான் வந்துட்டேன் தனியா பார்க்கணும்னு ட்ரை பண்ணீங்களா ஆமாங்க என்ன விஷயம் அது நீங்க சொல்லமா சொல்லுங்க சாரி ஆட்டிட்ட சொல்றேன் பர்சனல் அதாவது உங்க பர்சனல் ஏதா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க இந்த ஊர்லயே பெரிய அந்தஸ்துள்ள குடும்பம் உங்க குடும்பம் தான் உங்க அப்பாவை பத்தி சொல்லவே வேணாம் எக்கச்சக்கம் ஆஹா ஓஹோ ஜேம்ஸ் விஷயத்துக்கு வாங்க வர்றேன் என் ஃப்ரெண்ட் முரளி இருக்கானே அவன் வீட்ல 4 நாள் ஜாலியா தங்கலான்னு போனங்க ஆனா அங்க போனா நடந்ததே வேறங்க அவன் குளிக்கிறது இல்ல சாப்பிடறது இல்ல தூங்கறது இல்ல பாத்ரூம் போறது இல்ல எல்லாம் நான் தாங்க பண்ணேன் எல்லாம் உங்களுக்காக தான் எனக்காகவா ஆமாங்க வழியில காலேஜ்ல பிக்னிக்ல உங்க மனசு நோகும்படி நடந்துகிட்டானா அத நினைச்சு நினைச்சு இப்ப மனசு நிம்மதி இல்லாம தவிக்கிறான் எங்கிட்டே கதை விடுறீங்களா என்ன கதை விடுறனா நான் ஒரு நேர்மையான சமாதான தூதுவன் மனுஷன் சொன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும் அது அவங்கிட்ட நிறையவே இருக்குங்க எப்படியாவது உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறான் உங்ககிட்ட சொல்ல சொல்லி என் கால விழா குறையா கெஞ்சறான் நீங்களும் சொல்லுங்க நான் என்ன செய்யட்டும் அந்த முரட்டுத்தனமான உருவத்துக்குள்ள இப்படி ஒரு மென்மையான மனசா என்னால நம்பவே முடியல சிஸ்டர் ஒரு தடவை நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சா போதும் எல்லாம் சரியாயிடும் எங்க வர சொல்றது வேண்டாம் சந்தர்ப்பம் வரும்போது பார்த்து பேசிக்கிறேன் அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதி லேட் பண்ணாதீங்க சின்ன மனசு தாங்காது வரட்டுங்களா தேங்க்ஸ் இந்த வருஷத்துல இதான் பெரிய ஜோக் எதுல வேணாலும் அடிச்சுக்க என்ன காட்சேபனே கிடையாது நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்திட்டீங்க இரு இரு உன்னை பாத்துக்கிறேன் ரொம்ப துள்ளாத இடுப்பு சுளிக்கிட போகுது எங்க அப்பா நிறைய பேரை கட்டி வச்சு உதச்சிருக்காரு அடுத்த ஆள் நீதான் கழந்த ஆப்பி இன்று முதல் ஆப்பி ஆப்பி இன்று முதல் ஆப்பி ஏண்டா செட்டப் செஞ்சன எப்படி நேத்து ராத்திரி சண்டை
நம்மள பேசிட்டுறோம் போடா ஐயோ போடா தாகவர்க்கு சோடா வாங்கிடுடா சோடா உனக்கு கலர் வாங்கிடு ஐயோ போடா கையரா ராணா கிட்ட நான் மணி கேக்கணும் சொன்னா அவ அழகா இருக்கான்னு சொன்னியா இல்லையா அதுல நீ பேச்ச மாத்தாத அவ அழகா இருக்கான்னு சொன்னியா இல்லையா சொன்னே அப்படினா அவ உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கான்னு அர்த்தம் என்னடா உளற பிக்னிக்ல கல்யாண கோலத்துல பார்த்தப்பவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் உங்களுக்குள்ள ஒரு இது ஏற்படாதாங்கிற ஆசைதான் மாமா வாய் எப்படி திருப்பி நான் வைக்கிறேன் அடடே வாங்க மாப்பிள சௌக்கியமா சௌக்கியம் இல்ல இப்ப என்ன பண்ண போறீங்க அட சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் என்ன மாமா ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க வயசாயிடுச்சுல என்ன பண்றது அது சரி வயசானா ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா சொல்லிட்டீங்க ஆமா வடிவுங்க பால் பாக்கி வடிவுக்குமா பால் பாக்கி வசூல் பண்ண போயிருக்கா மாமா கொஞ்சம் காதை கொடுங்க இது மூக்கு வாய் காது அங்க இருக்கு மாமா அந்த இரண்டாண்டி பைய ரொம்ப மோசமான ஆளு அப்படியா மாமா முறையிடன் வணக்கம் வா வா உன்னை பத்தி தான் புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னை பத்தி நீங்கள் கோழி சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் அது ஓம் புத்தி சும்மா இருங்க மாப்பிள எப்படி இருக்கீங்க உட்கார முடியவில்லை ஏன் மூளை வியாதியா உங்களோட ஒன்றும் செப்பவில்லை மாமாவோட செப்பிக்கிறேன் உட்கார முடியாத அளவுக்கு ஒரு வியாபாரம் என்ன வியாபாரம் இதே பகுதியில் லோஜ் ஒன்று கட்ட இருக்கிறேன் பெரிய லோஜ் ஏற்கனவே பால் பாக்கி இதுல லோஜ் வேற கட்ட போறாராம் சன்னியாசி எந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் மாமா உங்களுக்காக ஒன்று வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் நல்ல குளிர் தாங்கும் ரப்பர் செய்தது கொடுங்க கொடுங்க மாமா நான் உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் பின்னாடி பாத்தீங்களா ரம் இத மேல போட்டா குளிர் நிக்கும் இத உள்ள போட்டா குளிர் நிக்கும் நான் ரெண்டையுமே போட்டுக்கிறேன் மாமா இது இன்றோடு சரி இது என்றைக்கும் அப்படியே இருக்கும் உங்க அப்பா அப்பப்பா அம்மா அம்மம்மா தாத்தா தாத்தா அக்கா அக்கா நொக்கா நொக்கக்கா மாமா என்ன விபூத பாரதியா காதை திருணும்னு பாட்டு பாடுறதுக்கு நான் டெல்லி வச்சுட்டேன் மாமா இவர் எனக்கு இடைஞ்சல் பண்றதுக்கு அப்புறம் இருக்கார் நானும் இடைஞ்சல் பண்றேன் நீ தான் பண்ணிட்டே இருக்க மரியாதை பேசுங்கள் அப்புறம் நானும் கண்ணா பின்ன எடுத்துட்டு விடுவேன் நான் அப்புறம் பின்னா கண்ணா எடுத்துட்டுவேன் எதுக்குப்பா சண்டை சமாதானமா போங்க ஏய் இங்க ஒரு பெரிய கொலையே நடக்கும் வடிவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அறிவு இருக்கா அழகு இருக்கா பண்பு இருக்கா படிப்பு இருக்கா வெறும் கருப்பு தான் இருக்கு என்ன இடத்துல ஒன்றும் இல்லை நான் ஆம்பளை ஆகும் அது ஒன்று போதும் ஆமா பெரிய ஆம்பளை கிழிச்ச மாமா வடி வந்துருச்சு மாமா ஏன் பேந்த பேந்த காத்து கொண்டிருக்கிறீர்கள் வடி வீட்டே ஒரு முடிவு கேப்பமே அதுவும் சரிதான் ஏமா உங்க ரெண்டு பேர்ல நீ யார கட்டிக்கிற ஓங்கப்பா என்ன மாமா எங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு கேட்டா அது வெக்கப்படுது செப்புங்க மாமா எனக்கு என்ன வெக்கம் ரொம்ப நல்லதாக்கும் அப்பா என்ன முடிவு செய்யறாரோ அப்படித்தான் நடப்பேன் இப்ப நான் எந்த முடியும் சொல்ல முடியாது உங்க வாயில தான் இருக்கு செப்புங்க மாமா செப்புங்க சொல்ல முடியாது யோசனை பண்ணி தான் சொல்லுவேன் நீங்க எந்த விஷயத்துல குறுக்கிட்டால் ஒரு கொலையை நடக்கலாக்கும் நான் உன்னையும் கொலை பண்ணுவேன் உன்னை மட்டும் இல்ல உங்க அப்பா அப்பப்பா அம்மா அம்மம்மா மாமா மாமம்மா நொக்கா நொக்கக்கா அக்கா அக்கக்கா நக்கா நக்கக்கா நொக்கா போயிட்டானா இப்படி எல்லாம் மாரதி கார தூக்கி வைக்க முடியுமா ட்ரை பண்ணலாம் கஷ்டம் அரை மணி நேரம் தான் இருக்கு பரீட்சைக்கு நேரம் ஆச்சு தெரியும் தெரிஞ்சா சரி முரளி எஸ் இது ஓட்ட சைக்கிள் ஒரு அம்மா சொன்னாங்க இல்ல இல்ல நல்ல சைக்கிள் போலமா வேணாம் தாயே நான் உன்னை டபுள் சேர்த்துட்டு போய் அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என் மேலதான் பழிய போடுவ தேவையே இல்ல நேர்மா பிளீஸ் போலாம் அதான் எதையுமே கேவலமா பேசிடக்கூடாது எப்பயாவது உதவும் குந்து Thank you.
சாரி மறந்துட்டேன். இப்படி ஒரு மறதியா? அதான் சாரி சொல்லிட்டல உட்காரு. எப்படா வெளியே போவீங்கன்னு காத்துட்டு இருக்க, உங்க பாட்டுல விட்டுட்டு போன எப்படி? பரீட்சையில பாஸ் பண்றானோ இல்லையோ, இதுல பாஸ் பண்ணிட்டான் புத்திசாலி. ஒரே பொண்ணு நீ பற்ற முன்சாமியோட மாவன், டபுள் ஏடி வச்சா கூட எட்டாதரா. தம்பி கழுத்துல செயின் இருக்கணும், இடுப்புல பெல்ட் இருக்கணும், கால்ல செருப்பு இருக்கணும். அது போல சைக்கிள் ரோட்ல தான் போகணும், கார் மேல போக கூடாது. இனிமே அந்த பொண்ணோட பேசுன, இனிமே நான் அவகிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதானே? இப்ப நான் போலாமா? அந்த நாள் முதல் கிளாஸ் போட்ட பவர் கிளாஸா? சௌக்கியமா இருக்கியா? ஏதோ இருக்க. நீ வரேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்க. 10 மணி பஸ்ல வரதா? ரெண்டு நாள் முன்னாடி லெட்டர் போட்டிருந்தனே. லெட்டர் தானே, கவர்மெண்ட் சர்வீஸ்னால லேட் சர்வீஸ்னு அர்த்தம். வா போலாம். ஏக்கா எத்தனை தடவை உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன், ஒரு தடவையாவது நீங்க வந்திருக்கியா என்ன பார்க்க? அதான் நான் இங்கே வந்துட்டேனே. ஸ்கூல்ல உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிட்டான், அதனாலதான் இங்க வந்தேன். வாக்கா உள்ள, இதுதான் நம்ம பங்களா, எப்படி இருக்கு? தேவல ஏப்பா வீட்டு இப்படியே வச்சுக்கிறது? இது வேற அறிவாளிக்கு போட்டோ, நடுவுல ஏன் போட்டோ, போதாதா? உக்கார் சிட்டம், இங்கிலீஷ்ல சொன்னாதான் உக்காருவிய. பொம்பளைங்க இல்லாத வீடு இப்படித்தான் இருக்கும். இதுக்குதான் காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறதா? அத நீ சொல்ற, நீயே சும்மா இருக்க, எனக்கு என்ன அவசரம்? அது தம்பி வந்து கேட்ட கேள்விக்கு பதில். அக்காக்கு முன்னாடி தம்பி கல்யாணம் பண்ணி கூடாதா? என்ன சட்டமா? சட்டத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆமா, நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும்? நம்ம வேலைக்கு எல்லாம் நேரம் காலையாதுக்கா, எப்ப வேணாலும் போலாம் வரலாம். ஆனா ஒண்ணு,
கூப்பிட்டா மட்டும்தான் போகணும். பாண்டி பாண்டின் வேண்டி கூப்பிட்டா போக முடியாது, அவ்வளவு டைட். கலெக்டரோட முக்கியமான வேலை. மணி 11 ஆகுது, வீட்டுல மளிகை சாமான் இருக்கு, காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. தூள் பருத்து ஒரு புடி பிடிச்சிடுறேன். தெரியுமா எதுக்கு? ஒரு வாலிபன், ஒரு வயசு போட்டுக்காக எதுக்காக காத்துக்கிட்டுப்பான்? ஏமாமா என்ன இப்படி தொந்தரவு செய்ற? மனுஷன் ஒண்ணு படைச்சு, அவனுக்கு உள்ளன்னு ஒன்று படைச்சு, அந்த உள்ளத்துல ஆசைன்னு ஒன்று படைச்சு, அந்த ஆசையில ஒன்ன பொண்ணா படைச்சு, ஒண்ட நினைச்சு வேதனைப்பட எண்டையும் படைச்சு. இந்த கடவுள் ஏதான் இப்படி தொந்தரவு பண்றாரோ? மாமா இன்னும் கொஞ்ச நாள்ல சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைய போற. உன்னை அடைய முடியாவிட்டால் சட்டை எதுக்கு? அது இல்லாமல இருந்து விடுவேன். அப்புறம் கல்லால அடிப்பாங்க. லைலாவுக்காக மஜ்னு பைத்தியமானான், இந்த வடிவுக்காக இருள் அண்டி பைத்தியம் ஆயிட்டு போறான். வழிவிட போகணும். இன்றைக்கு இரண்டில் ஒன்று தெரிந்தாக வேண்டும். வாத்து வயல் வந்து விட்டான். நீ இப்படிதான் பண்ணுவேன் தெரிஞ்சுதான் இவ பின்னாலேயே வந்தேன். நீ எப்படிதான் வடிவோட பேசலாம்? நீங்கள் மட்டும் உங்கள் இல்லத்தில் கதைக்கலாமோ? இது எங்கள் இல்லத்தில் வேலை பார்க்கிறது, அதனால் கதைப்போம். நான் தான் எங்க அப்பா முடிவுக்கு விட்டுட்டேனே, அவர் கிட்ட போய் கதையுங்களே. ஆமா, உங்க அப்பா முடிவு சொல்றதுக்குள்ள நம்ம மூணு பேருக்கும் வயசாகி போயிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எந்த அளவுக்கு? இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு மூணு சிலையா? கடத்திக்கிட்டு வந்தவங்க வேலை போலன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏன் நீங்க மூணு பேர் இப்படி சிலமா நிக்கிறீங்க? அது வந்து இப்படி ஒரு மந்திரமா? ஆமாங்க, தொட்டா நின்னுடுவாங்க, விட்டா ஏன் சண்டை போறாங்க? இவங்க ரெண்டு பேரும் என் மரம் மாப்பிளைங்க, எனக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. இவர மட்டும் புடி, அவரை விடு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு எப்படியாவது வேணும், வாங்கி தரேன். நல்ல, நான் அதை சொல்லல, வடிவு வேணும்னு சொல்றேன். இந்த ஆட்டத்துக்கு அந்த அர்த்தமா? கவலைப்படாதீங்க, வடிவு அடையறதுக்கு அருமையான ஒரு ஐடியா சொல்றேன். ஆட்ட கூடாதுங்கறியா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். பின்னாலயா? எதுக்கு? ஐடியா சொல்றேன். நம்பலாமா? நம்பினார் கைவிடப்படார். ஐயோ, என் கட்டா வேலை காணும். இதோ அது உண்ணுது. என்னது? ஐ, இங்க இருக்கு. இதுதான் என்னது? போயிட்டு வா. இந்த சில என்ன சொல்லுது? பாப்பா கையிட. போயிட்டானா? போயிட்டான். நல்ல சமயத்துல வந்தீங்க, இல்லன்னா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நான் போறேன்ப்பா. என்ன தம்பி, நீங்க பாட்டுல வந்தீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து அனுப்பி விட்டீர்கள். கோபப்படாதீங்க பிரதர், நீங்க வடிவு அடையணும் அவ்வளவுதானே? அதுக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன், வாங்க. தம்பி, கடவுளா பார்த்து என்னிடம் உங்களை அனுப்பி வைத்தார். எனக்கு ஒரு நல்ல வழியை செப்புங்கள். செப்புகிறேன், ஏறுங்க. வீட்டுக்கு போய் செப்புறீங்களா? நான் கொஞ்சம் வேகமா வந்துட்டேன். நான் தான் ஓரமா வந்திருக்கணும். இங்கேயாவது அடிபட்டுடுச்சா? இல்லம்மா, ஐ அம் சோ சாரி. தப்பு என்னோட தான். ஐயோ, உடைஞ்சிடுச்சே. கொண்டாமா, என்னால தானே கண்ணாடி உடைஞ்சது, நானே சரி பண்ணி தரேன். வேண்டாமா, உனக்கே சிரமம். நல்லா இருக்கே, நியாயம் உடைச்சவங்க தான் சரி பண்ணி தரணும். சரி, வாங்க வீட்டுல டிராப் பண்றேன். வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். என்னது, எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பேசாம வாங்க. உங்களை அடிக்கடி இங்க பாக்குறேன், ஊருக்கு புதுசா. நான் இந்த ஊர்ல டீச்சரா வேலை பாக்குறேன். ஆஹா, நான் இந்த ஊர் தான், டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறேன். எப்படி போகணும்? ரைட்ல போமா. வாமா ராதா, உட்காரு. இதோ நான் வந்துடுறேன். இந்தம்மா, என்ன போல திடீர்னு வர விருந்தாளிக்காக போட்டு வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அந்த போட்டோல இருக்கிறவங்க என்னோட தம்பி. ஆஹா, அப்பாவை பாக்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு, அப்ப பாத்திருக்கேன். நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கல? அவசியம் வர்றேன். வரேன் டீச்சர். கண்ணாடியா உடைச்சிட்டேன்னு என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். வெறும் பயலா நிக்கிறானே, அவனுக்காக என் பொண்ணு கொடுப்பேன்?
நீ யாரு? 500 ஏக்கர் நிலம், 5 பங்களா, 5 போன், 16 வயசுல ஒரு பொண்ணு. உனக்கா? எங்க முதலாளிக்கு. உனக்கு என்னப்பா இருக்கு? அவர்கிட்ட மேனேஜர்ங்கற வேலை இருக்கு. 16 பேண்ட் இருக்கு, 10 சட்டை இருக்கு, 7 பனியன் இருக்கு, 4 ஜட்டி இருக்கு. ஏன்பா நான் என்ன லேண்ட் கடையா வச்சிருக்கேன், கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களை வேற வச்சிருக்கேன். என்னது என்ன வச்சிருக்கியா? அன்பு வச்சிருக்கேன். உங்க மகளை நீங்களே வச்சிருக்கீங்க. ஆமா பொண்ண வச்சிருக்கேனா? என்ன வந்ததுல இருந்து ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கிற? இல்ல கட்டி கொடுக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். என் செல்ல மாமா. செல்ல மாப்பிள்ள. மாமா வணக்கம். இருக்கையில் அமரட்டுமா? அமருங்கள் அமருங்கள். பெரிய ராஜராஜன் சோழ பரம்பரை இலக்கிய தமிழ்ல பேசிக்கிட்டு தெரியறானுங்க. உங்களை நான் ஒண்ணு செப்பவில்லை. என்ன இல்லை? செப்பவில்லை. செப்பவில்லை நல்லா சொல்றா, காதல ஒரு மாதிரியா விழுகுது. மாமா நான் உங்களிடம் தான் செப்பவத்தை. நான் செப்புகிறேன். செப்பு ஐயரை கூட்டு வரட்டுமா? ஓ அத்தை திதியோ? அத்தைக்கு திதி இல்ல, உனக்கு திதி எனக்கு கல்யாணம். உங்களை கெட்டிக்கொள்ள எந்த பொண்ணு சம்மதிக்கும்? அட போங்கடா, பெத்தவங்களே ஒத்துக்கிட்டாங்க, மத்தவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? அப்ப வடிவை விட்டு கொடுத்து விட்டது தானே? தானே இல்லடா கோனே, பொண்ணே வடிவுதான். மாமா இவர் செப்போதுங்க ஏந்தானோ? நீ கவலைப்படாதே, எதாவது எப்ப நடக்குமோ அப்ப நடக்கும். நான் செப்பப்போ சரியா? அடேங்கப்பா சுத்த செப்பு குடும்பமா போச்சு, ஆஸ்பத்திரியில போய் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கடா. அத்தானா? டேய் உன் உருவத்துக்கு தகுந்தபடி நல்லா குண்டா தான் ஏற்பாடு பண்ணிருக்க. அம்மா எங்கள் யார் உங்கள் ஐத்தான் என்று சொல்லுங்கள். மப்ள போட்டிருக்காங்களே அவங்கதான். மாமா இடையில இது வேறையா? அது சும்மா இருங்கப்பா, மூணு பேரும் தானே மஃப்ளர் போட்டிருக்கோம். ஆமா வந்திருக்கும் நங்கையே, கூர்ந்து கவனித்து குறிப்பாக சொல்லுங்கள். டவுசர் மாட்டிருக்காங்களே இவங்கதான். ஐயோ நான் இவங்க மூஞ்சவே பார்த்தது இல்லையே. அப்ப இரவில் பழக்கமோ? நான் இல்ல நான் இல்ல. பாத்தீங்களா மாமா, உங்க மாப்பிளோட யோக்கியதையை. குடியாரன் குடியாரன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான், திருடன் திருடன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டான். அதே போலதான் இதுகும். அம்மா தக்க சமயத்தில் வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திரீர்கள். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்தது அம்மா? மூணு மாசம். மூணு மாசமா? ஐயோ இந்த பொண்ணு இருந்த தெருப்பக்கமே நான் போனது இல்லையே. நான் என்ன சூரிய பகவானா, நீ என்ன குஞ்சு தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமாகிறதுக்கு சேர்ந்து கரத்தி கொண்டிருக்காதீர்கள். அம்மா உங்க கரத்தை எடுத்து, இந்த கரத்தை எடுத்து உள்ளே வைத்து. உள்ள வைக்கிறதா? இது என்ன பீரவா உள்ள வைக்கிறதுக்கு? இழுத்து கொண்டு போகலாமா? பாத்திரீங்களா மாமா? நல்லவன் நினைச்சேன், சுத்த அயோக்கியா இருக்கானே. அவன் திருட்டு பையன், இனிமேல் அவனை நம்ப வேண்டாம். மாமா உங்க பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் மனைவியே இல்லாதவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு கூட மனைவியே இல்லையே. மாமா மடி உங்க பொண்ணலவா? ஆமா நீங்க தான் என் மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன யோசிக்கிறீங்க? முதலிருவே காஷ்மீர் போர்ட்லயே வச்சுக்கலாமா, இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கலாமா? உங்க இஷ்டம், எங்க வேணாலும் வச்சுக்கங்க. முரளி முரளி உன்னை பாக்கணும்னு 4-5 நாள் ட்ரை பண்றேன். நல்ல வேளை ஒரு நிமிஷம் அப்படி இப்படி லேட்டா இருந்தாலும் இப்பவும் பாத்துக்க முடியாது. அப்படியா முரளி? கொஞ்சம் தனியா போய் பேசுவோமா? பேசுவோமே. ஏ முரளி உனக்கு என்ன பாக்கணும்னு தோணலையா? இல்ல முரளி ஒரு வேடிக்கை, அன்னைக்கு சைக்கிள் இருந்து உருண்டமே அப்புறம் என்ன நடந்து தெரியுமா? என்ன? அதையே நினைச்சு தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருந்திருக்க. அத பார்த்து எனக்கு பேய் பிடிச்சிருச்சு முடிவு பண்ணி மந்திரவாதி குரூப் அழைச்சிட்டு வந்து ஒரே கலாட்டா. அப்படியா? என்ன முரளி பட்டு படாம பேசுற? இன்னுமா புரியல? புரியுது. புரிஞ்ச மாதிரி தெரியல. எஸ்டேட் ஓனர் சங்கர்லிங்க எங்க, பட்ர முனுசாமி எங்க, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஓட்ட சைக்கிளும் மாருதி காரும் என்னைக்குமே ஒண்ணாக முடியாது. ஏன் முடியாது? நீ ஏதோ ஒரு வேகத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. பாயே நமது பஞ்சனை, மண் குடிசையே நமது மாளிகைன்னு ஆரம்ப மயக்கத்துல ஏதோதோ பேசலாம், ஆனா வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீ உன் மனசை மாத்திக்கிறது தான் நல்லது. இதான் உன் முடிவா? நான் தான் விளக்கமா சொல்லிட்டேனே. நானும் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன். நீ ஒரு 10 பசலே. முத்தம் புதியது முத்தம் நீயது பூவே இளம் பூவே, நித்தம் கனியது நெஞ்சம் புருகுது பூவே இளம் பூவே, விழிப்பூக்களி பூத்தது காதல் இதன் வித்தைகள் எத்தனை நாவல், இது வாலிப நூலகமாகும் நாம் கற்றது கையடமாகும். முத்தம் புதியது முத்தம் நீயது பூவே.
காலேஜில் முரளி கூட படிக்கிறேன். நாலஞ்சு நாளாக காலேஜுக்கு வரல, அதான் பார்த்துட்டு போகலான்னு நினைச்சு. காலேஜிலேருந்து சைக்கிளில் வரும்போது எவனோ படுபாவி லாரிக்காரன் மோதிட்டாமா, டாக்டர் அழைச்சிட்டு வந்து காட்டினேன். அவங்க அப்பா வேற வெளியூர் போயிருக்காரு. சீக்கிரம் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், நான் வர வரைக்கும் பார்த்துக்கம்மா. நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன்.
அம்மா மருந்துவங்க கடைக்கு போயிருக்காங்க. ஆமா, லாரி இப்ப முடிச்சு கடத்தது அதுல ராதா. அப்படின்னா கடைசியா உன்ன பாத்துட்டு வந்தேனே, அப்போ நான் உன் கூட பழகக்கூடாதுன்னு சொல்லி உங்க அப்பன் கூட இருப்பானே ஒரு தடிய என் மேல கை வச்சிட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஐயோ வேண்டாங்க. அப்போ நான் உன்ன மறந்துடணுமா? அவன் கைய கால உடைச்சு அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பல. என் பேர் முரளி இல்ல. அவன் ரொம்ப மோசமான ஆளுங்க. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரல, லீவ் சொல்லிடு. சொல்லிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? இருமா, காபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். நீ சுமார் அம்மா, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுமா, போங்கம்மா. கடிச்சு உத பத்தாதா? பத்தலன்னு தானே கேக்குறேன். இந்த பொண்ணு இங்க வந்தா? இந்த வீட்டுல நமக்கு தெரியாம ஏதோ நடக்குது. பாப்போம். அப்பா வந்தாச்சுடா, வாங்க வாங்க. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, இந்த சங்கர்லிங்கத்தோட பொண்ணு இங்கேயே வந்துட்டு போகுது. அது நம்ம முரளி கூட காலேஜ்ல படிக்குதா. முன்ன நாள் காலேஜ்ல இருந்து வரும்போது படுபாவி எவனோ லாரிக்காரன் நம்ம முரளி மேல மோதிட்டு போயிட்டான். அடி போடி, லாரியாவது கீரியாவது சுத்த விவரம் கெட்டவளா இருக்கிறியா? இந்த பய அந்த காலி பய பாண்டியோட கட்டி புடிச்சு உருண்டு இருக்கான். அந்த பாண்டி இருக்கிறானே, எதையும் துணிஞ்சு செய்வான். போதா குறைக்கு சங்கர்லிங்கத்தோட சப்போர்ட் வேற. அவன்கிட்ட இவன் மோதி இருக்கிறான், அதான் அடிபட்டு படுத்து இருக்கான். அவன் தான் வலிய வந்து என்கிட்ட மோதலாம். அவன் ஆயிரம் கெட்டவனா இருக்கலாம்டா, காரணம் இல்லாம கை நீட்டுவானா? நான் சொல்றது நம்பவே மாட்டேங்கிறீங்களே. என்கிட்டயே வரப்பா பேசுறியா? நான் வாய கட்டி வயித்த கட்டி படிக்க வைக்கிற, நீ வீண் சண்டைய வேலைக்கு வாங்கிட்டு வர. நான் நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன், சும்மா சத்தம் போட்டேன். பேசுற, கொஞ்சம் சும்மா இருக்க. பெத்த மகன் கூட பாக்க மாட்டான், கொண்ணு போட்டுருவேன். வேற ஏதாவது விவகாரம் நடந்தது, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா வேண்டாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சும்மா இருங்க. இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து அவனுக்கு எடுக்கிறடி. இதுல தேங்காய் பண்ணு இருக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஊட்டி விடு. என்னமா சொல்லிட்டு போறாரு அவரு? இதெல்லாம் எதுக்கு? அவரு குழந்தை அவனுக்கு தெரியுமே. ரெண்டு பேருமே இப்படி நேருக்கு நேரம் மோதிக்கிட்டா நான் என்ன செய்ய முடியும்? என்னமா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு? கண்ணா, பற்றையில நெருப்புல வந்து சம்பாதிக்கிறாரு, நீ ஆசைப்பட்டதை எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறாரு. அவர் மனசு நோகும்படி நடந்துக்கிறியே. என்ன இருந்தாலும் அவர் இப்படி எல்லாம் பேசிட கூடாதுமா. சரி சரி, அத கொடுங்க, சாப்பிடலன்னா வருத்தப்படுவார். குட் ஈவினிங் டீச்சர். வாமா ராதா, வந்த நேரமாச்சா? இல்ல, இப்பதான் அரை மணி நேரம் ஆகுது. உள்ள வர்றதானே? கிளாஸ் நடக்கும் போது தொந்தரவு செய்யலாமா? பாருங்க, ஐம் சாரி டீச்சர், மறுநாள் தரேன். நாலு நாள் ஆயிடுச்சு. இல்ல டீச்சர், மறுநாள் தரேன்னு சொன்னா போனேன். கடை முடி இருந்துச்சு, சரி இன்னைக்கும் போனேன். திருப்பி கடை முடி இருந்துச்சு, எப்படியோ விசாரிச்சு அவன் வீட்டை கண்டுபிடிச்ச. அவன் என்ன சொன்னா தெரியுமா? கல்யாணம் ரெண்டு நாள் ஆகும்னா. நான் என்ன விடுவேனா, அப்படியே கையோட இழுத்துட்டு வந்து கடைய திறக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்க பாருங்க. நல்லா இருக்கு. என்ன விலை? ஏ, எது கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. 500. 500 ரூபாவா? 500 இல்ல, 500 போட்டு பாருங்க. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல டீச்சர், சொல்லுமா. ஒண்ணு இல்ல, எங்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குற? சொல்லு. நான் மனசார ஒருத்தரை விரும்புறேன், அவரும் என்ன விரும்புறாரு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர், கொஞ்சம் மொரட்டு சுபாவம் உள்ளவர். அவர் என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டாரு, இப்ப அவர் பெட்ல தான் இருக்காரு. அப்படியா? அடிச்சது யாரு? உங்க தம்பி பாண்டி. நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். இனிமே உங்க விஷயத்துல என் தம்பி தலையிடக்கூடாது, அவ்வளவுதானே? சொல்றேம்மா. போலாமா டீச்சர்?
அதுக்கு முன்ன எங்க வேலை பாத்தீங்க? மேட்டுப்பாளையத்துல. இங்க இருந்து 70 கிலோமீட்டர் இருக்கும்ல? அதுக்கு முன்ன ஆரம்பத்துல இருந்து அங்க தான் இருக்கேன். உங்க சொந்த ஊரு? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்க தான். கூட பிறந்தவங்க? நான் ஒருத்தி தான். அம்மா இருந்து 10 வருஷம் ஆச்சு. அப்படியா? ஓ காட். அடடா. பேசிட்டே வந்ததுல உங்க வீட்டுக்கு போறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். ஐம் சாரி. பரவாயில்ல. சரி ஒண்ணு செய்வோமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். சரி. வாங்க டீச்சர், உட்காருங்க. யாரு? நான் தான் டேடி பேசுறேன். அட, காலேஜ்ல இருந்து வந்துட்டியா? ம், நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்காங்க. விருந்தாளியா? யாரு? வந்து தான் பாருங்களேன் டேடி. அப்பா வந்துருவாரு. இத பாத்துட்டு இருக்க, நான் இப்ப வந்துடுறேன். அதுதான் எனக்கும் தெரியல. வந்தவங்க திடீர்னு வந்துட்டீங்க? உக்காரமா, ஒரு முக்கியமான விஷயம், உடனே பார்த்தாகணும். ஆமா, வீட்டுல வேலைக்கார இருந்தானே, அவங்கிட்ட சொல்லிட்டு வந்தானே. சொல்லலையா? இல்லையே, மறந்திருப்பான். இந்த மாதிரி வேலைக்காரங்களை வச்சிருக்காரு பாருங்க. எங்க அப்பா சரியில்லை. சொல்லாம வந்ததுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அடுத்த தடவை வரும்போது ஒரு நாள் முழுக்க இருக்கணும். என்ன டீச்சர், நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீங்க எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? பாரு, எப்ப வரீங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். ஓகே, கட்டாயமா வரணும். நான் வரட்டுங்களா? மகன் கூட பார்க்க மாட்டான், கொண்டு போட்டுருவேன். வேற ஏதாவது விவகாரம் நடந்தது, நான் மனுஷனா இருக்க மாட்டான். ஆமா, ஜல்லி காலங்கள் வளர்ச்சி, காவி 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 குடிச்சி
பள்ளத்தில் தூண்டி போட்ட உடன் சொல்லும் வாழ மீனா, இங்கு கண்ணாலம் பண்ணாத பொண்ணு பவிக்கெடுமா. எக்ஸைஸ் பாடி நல்லதா இருக்கு. ஒரு பொண்ணு துரத்திக்கிட்டு வர ஓடி அறிய வெக்கமா இல்ல? ஆம்பளண்ணா எதுக்காக வெக்கப்படணும்? இல்ல அப்படி இப்படி கட்டி பிடிச்சி டூ இட் பண்ண இப்ப ஒதுக்கி தள்ளுறிய. ஓ அதுவா? ஆமா, அன்னைக்கு பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எப்படி? மார்க்கெட் நிலவரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சரி சரி, உன் விஷயத்துக்கு வா. நான் ராதா கூட பழகிறது எப்படி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால மேல ரொம்ப கோவம், சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா வேற கண்ணை கசக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையில தான் எதுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். காதல் விவகாரனாலே அப்படிதான்ப்பா. முதல்ல பெரியவங்க வந்து திட்டுவாங்க, கண்டிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். அப்போ என் காதலுக்கும் ஆதரவு இருக்குங்கிற சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்சி மாறவன் நான் இல்லை. என் ஆதரவு எப்பயுமே நியாயத்துக்கு தான். வரட்டுமா ஜமாய்? ஓகே. எத்தி அடி மாமா. சொல்லுங்க. பந்தல்கார சமையல்காரெல்லாம் ரெடி ஆகிவிட்டார்கள். பத்திரிகை எங்க அடிக்கலாம்? பத்திரிகை நான் கொல்ல மட்டும் அடிப்பாங்க, பிரஸ்ல தான் அடிப்பாங்க. அண்ணா தக்க சமயத்தில் நீங்க வந்தீர்கள். காலை உனக்கு உரித்தாக 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 இரு, உன்னை ராத்திரிக்குள்ள உரிச்சிரு. அண்ணா இருக்கையில் அமருங்கள். அமர்றேன் அமர்றேன். உங்கள் தம்பி கல்யாணத்தை? யார் தம்பி? நான் தான். நீங்கள் தான் முன்னின்று நடந்து கொடுக்க வேண்டும். மளிகை கடை சீட்டு இதில் ஒன்று விடாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? 500 ரூபாய் சுண்ணாம்பு வாங்க வேண்டும். எதுக்கு? வீட்டுக்கு வெளியே அடிக்கிறதுக்கா? இல்லை, வெத்தலையில் தட வேண்டும். அவ்வளவு சுண்ணாம்பு வெத்தலையில தடவுறதுக்கா வாழையில தடவுறதுக்கா? ஏதோ உள்ள தட வேண்டும். என்ன ஒரு ஒலி இருக்கிறது? அது முரசணி இப்ப வரும். அண்ணா குழந்தையோட வந்திருக்கும் சின்ன, நீ எங்க பிடித்தீர்கள்? ஏண்டா உன் பொண்டாட்டிய என் பொண்டாட்டின்னு போய் சொல்றியா? எங்களில் யார் உன் ஐத்தான்? மப்ளர் போட்டிருக்காங்க. என்ன இது? என்னங்களா, எத்தனை தடவை சொல்றது? மூணு பேரும் தானே மப்ளர் போட்டிருக்கோம். வந்திருக்கும்னா கூர்ந்து கவனித்து குறிப்பாக கையில கட்டியிருக்காங்களே இவைகள். உங்கள் மூஞ்சி நான் பார்த்ததே இல்லையே. ராத்திரியில் பழக்கம் உண்டு? இல்ல இல்லை. மாமா பார்த்தீர்கள் உங்க மாப்பிள்ளையில் யோக்கியதை? திருடன் திருடன் என்று சொன்னதில்லை, குடிகாரன் குடிகாரன் என்று சொன்னதில்லை. அது போலத்தான் இதுவும். இது எந்த வசனமாக்கும்? இப்ப எந்த வசனம்? நங்கையே நல்ல நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாய். நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். பிறகு என்ன நடந்தது? 3 மாசம். 3 மாசமா? உன் இல்லத்து பக்கமே என்ன வரவில்லையம்மா. நான் என்ன சூரிய பகவானா? நீங்கள் என்ன குந்தி தேவியா? பார்த்த உடனே கர்ப்பமா இருக்கு. பேந்து கரைத்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்களது கரைத்து எடுத்து உங்களது கரைத்து இதற்குள்ளே வை. வைக்கிறதுக்கு இது என்ன பீரோவா? இது எந்த வசனமாச்சு? இப்ப எந்த வசனமாக்கும்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா இந்த மாட்டு மாமா அவன் திருட்டு பய. இதையே தாண்ட அவனும் சொன்னான். போடா வெளிய. இது உள்ள வெளியே போடா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நான் சொன்ன டீச்சர் இவங்கதான். டீச்சர் இவர்தான். வணக்கங்க. வணக்கம். அன்னைக்கு என் தம்பி உங்ககிட்ட மொரட்டுத்தனமா நடந்துகிட்டதா ராதா சொல்லிச்சு. அது கேட்டு என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. இப்ப ஒரு பச்சை கொடி காட்டிட்டாருங்க. எங்க காதலுக்கு பாதுகாப்பு பக்கபலம் எல்லாம் அவர்தான். இப்ப கூட அவருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க.
தெளிவா சொல்லணும். சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு அறவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்ப சொல்லு, நம்ம ராதாவை பத்தி. ராதாவை பத்தியா? யார் என்னையா சொன்னாங்க? நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலே நான் சுத்தி வளைச்சு. ராதாவை பத்தி என்ன சொன்னாங்க? இப்ப உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்கதான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அங்கேயும் இங்கேயும் ஜாடமாடியா ஊருக்குள்ள பேசினது காத்து வாக்கு என் காதல வந்து விழுந்துச்சுங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். சன்னாசி, என் புரிமையை சோதிக்காத, விஷயத்த சொல்லு. நம்ம வண்டி பெற்ற முனுசாமி மகன் நம்ம ராதா கூட, ராதா கூட காலேஜில் படிக்கிறான். அவனையும் நம்ம ராதாவையும் இணைச்சு பணச்சு பேசுறாங்க. யோ, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறது யாரையா சொல்லியா? சுட்டு பொசிக்கிறேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுங்க. இந்த விஷயத்த பத்தி உனக்கு என்னையா தோணுது? அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தோணுது. நாலு பேர் நாலு விதமா பேசுறத பார்த்தா அப்படி இருக்குமோன்னு தோணுது. சன்னாசி, இத பாரியா, என் பொண்ணு கொஞ்சம் கலகலப்பா பழகுவா. இத தப்புன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. ராதா என் பொண்ணு. என்னப்பா என் தலை உருளுது? அது வந்துமா வேற விஷயம். இது வேற விஷயம். மழை இன்னைக்கு பெய்யலைங்கிறத பத்தி பேசியிருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க விதை எங்க வாங்குறது? காயலாம் கடையில. அங்க மாத்தாங்க. அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் எடுத்துக்கங்க. வெரி குட். எனக்கு அம்மா, நான் வரும்போது என்ன பத்தி ஏதோ பேசின மாதிரி இருந்தது. அதுவாமா? அது நீ கொஞ்சம் காரை வேகமா ஓட்டுறேன்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நானா? எங்க வேகமா போகணும், எங்க மெதுவா போகணும்னு எனக்கு தெரியாதா? நீங்க லைசென்ஸ் இல்லாம ஓட்டலாம், வசதி இருக்க. பெர்ஃபெக்ட் டிரைவிங் நீங்களே பாராட்டீங்களா? ஆமாமா, என் பொண்ணு பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா கார் ஓட்டுவா. அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க, பிரச்சனையே இல்ல. அப்பா ஷாப்பிங் போகணும், கிளம்புங்க. ஓ, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா, அதுக்குள்ள நான் ஆபீஸ் போன் பண்ணிட்டு வந்துடுவேன். குரங்குக்கு தேங்காய் மட்டும் பத்தாது, பழமும் வச்சுக்க. டீச்சர், என்னது மணி 9 ஆக போகுது, இன்னும் படுத்துட்டு இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சுடுது. பாண்டி எங்க போயிருக்காரு? அவன் வெளியூர் போயிருக்கான், எப்ப வருவான்னு தெரியல. சரி சரி, புறப்படுங்க, டாக்டர் கிட்ட போலாம். வாங்க, என்றீங்க. பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடும். எப்படி ட்ரீட்மெண்ட் இல்லாம சரியாகும்? நீங்க வாங்க. எதுக்குமா உனக்கு சிரமம்? எனக்கு ஒன்னும் சிரமம் இல்ல. இருமா, பணம் எடுத்துக்கிறேன். ஏன், என்கிட்ட இல்லையா? பேசாம வாங்க. தேங்க்யூ டாக்டர். காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த சர்க்கரை, காஃபி பவுடர், தண்ணி எல்லாம் அங்கே இருக்குமா? ஆ, நீங்க இங்கே இருங்க 5 நிமிஷம்.
யார் இது? சன்னாசி வந்திருக்கம்மா. கதை திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. என்ன சன்னாசி? அப்பா உங்களை கையோட கூட்டி வர சொன்னாரு. டீச்சர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க தம்பி வெளியூர் போயிருக்காரு. அப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தரம் மருந்து கொடுக்கணும். பாவம், நான் எப்படி வர முடியும்? அப்பாவை சாப்பிட சொல்லுங்க, நான் காலையில வந்துடுறேன். சரி. போனா வந்தோன்னு இல்லாம ராத்திரி பகல அங்கே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? டாடி, டீச்சருக்கு பயங்கரமான காய்ச்சல், டாக்டர் என்ன சொன்னார்னா? நான் கேக்குறது, அந்த டீச்சருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பழகிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது மனுஷத்தன்மை தானே. புரியாம பேசுறியம்மா, அந்த பாண்டி பையன் ஒரு மாதிரி, அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறது நல்லது இல்ல. என்கிட்ட எந்த பயிலாவது வாலாட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன். நம்ம அந்தஸ்துக்கு இந்த மாதிரி சேகரம் தேவையில்லம்மா. நம்ம விட வசதி குறைஞ்சவங்க தொடர்பே கூடாதுன்னு சொல்றீங்க இல்ல? ஆமா, பணம் தான் முக்கியம், குணம் தேவையில்லை, அப்படித்தானே? என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே போற. நான் எதை செஞ்சாலும் அர்த்தத்தோட தான் செய்வேன். என்ன, நான் உங்க பொண்ணு, நான் இப்ப என்ன செய்ய போறேன் தெரியுமா? நேரா டீச்சர் வீட்டுக்கு போறேன். பாண்டி இருந்தாருன்னா காலேஜுக்கு போயிடுவேன், இல்லைன்னா டீச்சர் பக்கத்துல இருந்தா உங்களை கவனிச்சுக்க போறேன். அக்கா இப்ப எப்படி இருக்கு? ராதா மட்டும் இல்லன்னா நான் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பேன். நான் தான் சொன்னேன் நாளைக்கு போறேன்னு. மருந்து மட்டும் வேளை வேளைக்கு சாப்பிடுங்க. நான் வரட்டுமா? வரேங்க. வேற ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும்னு சொல்லுவாங்க. முளைச்சிருக்க, அப்பந்தான் ஒரு மாதிரி போல இருக்கு. நம்ம டீ பிசினஸ்ல இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைய இதுவரைக்கும் நாம சந்திச்சதே இல்ல. இதே மாதிரி விட்டுட்டு இருந்தா எல்லா டீ ஃபேக்டரியும் நாம இழுத்து மூட வேண்டியதுதான். இமிடியேட்டா அதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். என்ன கேட்டா உடனடியா டெல்லிக்கு போய் மினிஸ்டரை பார்த்து டாக்ஸ குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். டெல்லிக்கு யார் போறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதை தான் சொல்லணும் சார். என்ன சார் இந்த கிளைமேட்ல உங்களுக்கு இப்படி வேர்க்குது? கொஞ்ச நாள பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வசதி வரும்போது வியாதியும் வந்துருது. எனக்கு முக்கியமான எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நாளைக்கு பாப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம், அதுக்குள்ள போறீங்களா? சாரி மிஸ்டர் ரஃபீக், நான் அவசியம் போயிடணும். நாளைக்கு டெபினிட்டா சந்திக்கிறோம். ஓகே ஓகே. வர சொன்னதா தகவல் வந்தது? என்ன விஷயம் பாண்டி? ஒரு முக்கியமான வேலையாகணும், அது உன்னாலதான் முடியும். சொல்லுங்க. அது வந்து பற்ற முன்சாமிய உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் மகனும் என் மக ராதாவும் ஒரே காலையில தான் படிக்கிறாங்க. பார்க்க லட்சணமான பையன், ரொம்ப புத்திசாலி. குறுக்க பேசாத, முதலாளி சொல்றத கேளு. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீ சும்மா இருக்கே இல்லையா? அண்ணாசி, குறுக்க பேச மாட்டேன். அவனுடைய மகனும் என் பொண்ணும் நெருக்கமா பழகிறத என் கண்ணாலேயே பார்த்தேன். நான் கூட ஏற்கனவே ஜாடமாடியா சொல்லிருக்கேன் சன்னாசி, இனிமே சத்தியமா குறுக்க பேச மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்துப்போ. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா அந்த இடத்துல அவங்களை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல கூட்டி கழிச்சா ஒருத்தர் ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? மிரட்டணும் இல்ல கைய கால ஒடிக்கணும்? கைய கால ஒடிக்கிறது சுலபம், ஆனா நெஞ்சில இருக்கிற நினைப்பை அழிக்க முடியுமா? நினைப்பு அழிக்க முடியலனா ஆளைய அழிச்சிடு. கொலைய? தற்கொலைன்னு கதைய மாத்திரு. மனசார காதலிக்கிறவங்களை பிரிக்கிறது பாவம், அது மட்டும் என்னால செய்ய முடியும். பாண்டி நீயா பேசுற? காதலோட அருமை எனக்கு தெரியும், அதனால பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமை எனக்கு புரியும். உன்னுடைய விளக்கம் எனக்கு தேவையில்லை, சொன்னதை செய். மனசார காதலிக்கிறது, காதலிச்சவங்களை கைவிடுறது, இதெல்லாம் சில பேருக்கு பொழுதுபோக்கு. என்னால இந்த பாவத்தை ஒரு நாள் செய்ய முடியாது. இதுதான் முடிவா? எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். ஆனா உன்னை ஒண்ணு மட்டும் முடிவா சொல்றேன், பணம் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் சேர்த்து அந்த புனிதமான காதல ஒரு அணு கூட அசைக்க முடியாது. நான் வரேன். ஒண்ணாம் தேதி என் கால் தூசு. என்ன சேம் செயலையே கோல் போட்டு போறான். அடின்னா அடிப்பான், குத்துனா குத்துவான், இப்ப எப்படி பேசிட்டு போறானே? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரியுதுயா. இவங்கிட்ட எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு
உங்க புண்ணு நீங்க தான் கண்டிச்சு வைக்கணும். நல்லது கெட்டது தெரியாத வயசுல ஏதோ ஒரு வேகத்துல தப்பு நடக்குது, அத பக்குமா தான் கட்டிக்கணும். என்ன முனுசாமி சௌக்கியமா? இருக்கிறேன். உன்னை பங்களாவுக்கே வர சொல்லான்னு பார்த்தேன், யோஜனை பண்ணி பார்த்ததுல அது சரியில்லைன்னு பட்டுச்சு, நேரா வந்துட்டேன். நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நல்லா தெரியும், அதான் வந்திருக்கிற. என்ன முனுசாமி இப்படி பேசுற, நமக்குள்ள அப்படி என்ன நடந்து போச்சு? சின்ன வயசுல இருந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம். நீ காலேஜுக்கு போய் சேர்ந்த, பெரிய இடத்து சிநேகிதம் கிடைச்சது, அந்த ஏழைய நீ மறந்துட்ட. 20 வருஷம் ஆச்சு, நீ மறந்தாலும் அத நான் மறக்க மாட்டேன். என் வீட்டுக்காரிக்கு பிரசவம், கையில காசு இல்ல. அப்ப உன்னை தேடி உன் வீட்டுக்கு நான் வந்தேன். அப்ப நீ நடந்துகிட்டே, அதை என் ஆயுசு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். முன்சாமி நீ வந்தது எனக்கு தெரியவே தெரியாது. உதவி செய்யலையு கூட எனக்கு வருத்தம் இல்ல, என்ன பார்க்க கூட மறுத்துட்டியே, அதை என்னால மறக்க முடியல. என்ன முன்சாமி நீ வந்தது தெரிஞ்சிருந்தா நான் பார்க்க மறுத்திருப்பேனா? நீ எல்லா விஷயத்திலுமே கெட்டிக்கார, செஞ்ச தப்ப மறைக்கிற சாமர்த்தியம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. நான் இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் சொல்ல போறது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டது. உன் பையன் என் பொண்ணு பின்னாடி சுத்தறான். உன் பொண்ணுதான் என் பையனை தேடிட்டு இங்க வந்துட்டு போன? அவங்க ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறத என் கண்ணால பார்த்தேன், அது எனக்கு பிடிக்கல. பிடிக்கல கண்டிக்க வேண்டியதானே? சூழ்நிலை சரியில்லை. முடிவா சொல்றேன், உன் பையனை கண்டிச்சு வை, இல்லனா விபரீதம் நடக்கும். இத பார், ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு, நீ என்ன மிரட்டுற அதுக்கு வேற ஆளை பார். ஒரே பொண்ணு, ஏராளமான சொத்து, பைய மூலமா மடக்கி போட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு பாக்குறியா? இனிமே ஒரு வார்த்தை பேசுற, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பையனை எப்படி அடக்குறது எனக்கு தெரியும், உன் பொண்ணு நீ அடக்குவே. ஓஹோ ஓஹோ. யாராங்க பாண்டி? பாண்டின்னு பேரையா சொல்ற? நான் தான்டா பாண்டி. பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஏவா நானும் கொஞ்சம் உழைச்சிருக்கேன்பா. ஓ ராதா. ஏண்டடி இன்னைக்கு நீ காலேஜுக்கு போலியா? போனே. காலேஜ் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்தியாமே? நானா? அதுவும் காலேஜ் டைம்லயா? நோ டாடி,
ராதா! நான் காலேஜுக்குதான் போயிருந்தேன் டடி. எங்க? என் முகத்தை பார்த்து சொல்லு. எங்கிட்டயே போய் சொல்றியா? போய். யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. நீ அந்த முரளியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்தத நானே என் கண்ணால பார்த்தேன். மத்தவங்க சொன்ன போது நான் நம்பல. என்ன உன் பேர்ல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்போ அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். ராதா, நீ புத்திசாலி பொண்ணு, என் மனசு நோக்கி நடந்துக்கவே மாட்டேன். அதனால முரளிய மறந்துரு. டாடி, முரளிய மறக்கிறதுங்கிறது முடியாத காரியம் சொல்ல போற, அப்படித்தானே? ராதா, படிக்கிற காரணத்துல ஏற்படுற பழக்கம் வெறும் ரயில் செய்கிற மாதிரி, அதுதான் வாழ்க்கை நினைக்கிறது. பைத்தியக்காரத்தனம்மா. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ, அது நிச்சயமா நடக்காது. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா அதை எங்கிட்டயே சொல்லுவேன். மனசார ஒருத்தரை விரும்புறது, உடனே மனசை மாத்திக்கிறது, அது உங்களுக்கு சுலபம். ராதா, என்ன சொல்ற? முரளி என்னால மறக்க முடியாது. தாயில்லா பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். தந்தைங்கிற முறையில எனக்கு சில கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. படிச்சது போதும், நாளையிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். நீ என்னதான் அழுது அடம் பிடிச்சாலும் என் முடிவை என்னால மாத்திக்கவே முடியாது. அற்ற முன்னுசாமி மகன் எனக்கு மருமகனா? நேவர், நடக்கவே நடக்காது. ஆமா, எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவங்கெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? வடிவு யாருக்கு சொந்தங்கிறத முடிவு பண்றதுக்காக, பஞ்சாயத்து பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கோம். எந்த மூஞ்சியோட வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். எங்களோட சொந்த மூஞ்சி வைத்துக் கொண்டுதான் இங்க வந்தோம். பின்ன இரவல் மூஞ்சியோட வருவாங்க. உங்களோட செப்பவில்லை. உன் கூட நான் பேசுவேன். அட, சும்மா இருக்கப்பா. நீ ஒரு பசுமாடு, இவன் பசுவோட கண்ணு குட்டியும். மாமா, நாங்க ரெண்டு பேரும் சுத்தமானவர்கள். ஆமா, குளிச்சுட்டு வந்திருக்கோம். நான் 100 ரூபாய் செலவு பண்ணேன். நான் 500 ரூபாய் செலவு பண்ணேன். குளிக்கவா? இல்ல மாமா, வடிவு அடையணுங்கிற ஆசையில. மாமா, பசுவெல்லாம் போய், கண்ணு குட்டி எல்லாம் போய், ஒரு முட்டாப்பைய கொடுத்த ஐடியாவில வடிவை எப்படியாவது எங்களுக்கே சொந்தமாக்கணுங்கிறதுக்காக பணத்தை எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்குள்ளே நாங்களே மாட்டிக்கிட்டோம். இதெல்லாம் மாலையும் கழுத்துமா? மாலையா? கழுத்துல தாலியா கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கேன். வடிவு, ஆமாப்பா, நீங்க என்ன யாருக்கு கட்டி கொடுக்குறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள நான் ஔவையார் ஆயிடுவேன். அதனாலதான் உஷாரா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டோம். ஐயா, திருமணம் எங்க நடந்தது? கோயில்லையா, இயேசுநாதர் இல்லத்திலயா? எங்க இல்லத்தில். உங்க அப்பர் வாயை கிழிக்கும். அடே ஆந்த முழியா, எங்களுக்கு கட்டி வைக்கிறதா சொல்லி ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில இந்த பச்சை கிளியை நீ தட்டிக்கிட்டு போயிட்டீங்க, இது நியாயமா? டோன்ட் டாக் ரபேஷ், தப்பு தண்டாவை பேசாதீங்க. ஷீ இஸ் மை வைஃப், என்னுடைய மனைவி. பெரியவங்களா பெரிய மனசு பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா, நல்லது. நல்ல 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்துருங்க. எங்க எல்லாரையும் காணோம்? உலகே மாயம், இந்த வாழ்வே மாயம், நிலையேது நான் காணும் சுகமே மாயம். உலகே மாயம், என்ன வாழ்வே மாயம், நிலையேது நான் காணும் சுகமே மாயம், என்ன சுகமே மாயம். போனால் போகட்டும், போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும், போடா. ஏன் அப்படி குலைக்கிற? இந்த பாட்டுல இதெல்லாம் இருக்கியா? இந்த பாடினா எல்லாம் பாடித்தான் தீரணும். போனால் போகட்டும், போடா, இந்த பூமியில். வடிவுக்கு இவ்வளவு போதும். எஸ் சங்கரலிங்கம். அப்பா, வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னீங்களா? ஆமா. நீங்க சொல்லிட்டீங்க, அதற்கு எவ்வளவு அவமானம் இருக்கு தெரியுமா? மை டியர் சைல்ட், அவங்க சொல்றபடி செய். வந்தா
நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தி நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்துங்க. மாப்பிள்ள வந்துட்டீங்களா? தங்கச்சி நல்லா இருக்கிறியாமா? மருமகள் பார வெக்கப்படுது. என்னடா மாப்பிள்ள இப்படி எழுச்சு போயிருக்கிற, அடையாளமே தெரியல. உங்களை பாக்கணும் பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. அப்பா என்ன பதலா? எல்லாம் உனக்காகத்தான்டா, உனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம். மாப்பிள்ள நகை ஒரு பலசரக்கட உங்க பேர் எழுதி வச்சு. எங்க அப்பா? மாமா அத்தை ஒரு சந்தோஷமான விஷயத்தான் சொல்லிருக்கீங்க. அப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? என் வயித்துல பால வாத்தடா. போயிட்டோம் போயிட்டோம். உள்ள அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்ச உடனே சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. டன்லப் மச்சான், கை வலிக்குது. குங்குடி கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேரை குண்டு மல்லின்னு மாத்திக்கமா. செல்லமா நான் உன்ன குண்டு குண்டுன்னு கூப்பிடுறேன். ஐயோ வெக்கத்தை பாரு, யானை வைக்கப்படுற மாதிரி. மாப்பிள்ள நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா நீங்க அம்மா ஜாடையும் இல்ல அப்பா ஜாடையும் இல்ல, சித்தப்பா ஜாடையா? அவர் மாதிரி இருக்கீங்க. ஓ ஹாய் மாமா. பொண்ணுக்கு படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப வற்புறுத்தினால இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சேன். பையன் கூட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தான், ஆனா உங்க சம்மதம் கிடைச்சதும் சரி நிட்டா. படிவே. என்னங்க? ராதாவை போய் கூட்டிட்டு வா. சரிங்க. என் பொண்ணு இருக்காள படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்க திருப்திக்கு எல்லாம் நல்லாவே செஞ்சிடறேன். என்னையா நேரமாகுது, ராதாவை காணோம், நானே போய் பார்த்து வந்துடுறேன். ராதா என்னாச்சு, உன்னை யார் இப்படி கட்டி போட்டது? ஐயோ எஜமா, அவங்க ரெண்டு பேரும் என்ன கட்டி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ரெண்டு பேரா? ஆமா எஜமா, என்ன கட்டி போட்டுட்டு அந்த முரளி ராதாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. முரளியா? முட்டா பசங்களா, ஒரு சின்ன பையன் நம்ம எல்லாரும் ஏமாளி ஆக்கிட்டு போயிட்டானே. வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு. அவ எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. என்ன யாரா நிக்கிறீங்க, போயா முனுசாமி. இப்ப உனக்கு திருப்தி தானே? என் வயிறு எரியுது, நீ விளையாடுறியா? விளையாட்டா? உன் பையன் என் பொண்ண கடத்திட்டு போயிட்டான். என்னைய கதைய மாத்தி பேசுற? ஓம் பொண்ணுதான் என் பையனை இழுத்துட்டு ஓடிட்டான். யோ பழகின தோஷத்துக்காக உன்ன சும்மா விடுறேன். போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா உன் பையன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? போலீஸ்ல தானே வா. உனக்கு முன்னால நானே ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு இருந்தேன். ஏன்னா ஓம் பொண்ணுதான் என் பையனை கடத்திட்டு போயிட்டான். நிலைமை தெரியாம பேசாத. மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இந்த சமயத்துல உன் பையன் இப்படி பண்ணிட்டான். இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஊர்ல இருந்து என் தங்கச்சி பொண்ண கூட்டியாந்து கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் இருந்த, அதுக்குள்ள ஓம் பொண்ணு இப்படி பண்ணிட்டாள. முனுசாமி பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும் பாக்குறியா? அவங்களை எங்க வச்சிருக்க? உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? சரி சரி, வெட்டி பேச்செல்லாம் வேணாம், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். போ சரதா. வாங்க உட்காருங்க. என் பேர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதுவும் என் வீட்டுல உன்னை சந்திப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவோட அப்ப நீங்க தான் முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரதா, உன்னை கடைசியா பார்த்துட்டு வந்தப்புறம் என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சா என்ன நீ நிச்சயமா மன்னிச்சிருவேன். அந்த நேரத்துல எல்லாரும் வழக்கமா சொல்ற சமாதானத்தை தான் நீங்களும் இப்ப சொல்ல போறீங்க. சாரதா, சந்தர்ப்பம் சூழ்நிலையும் மனுஷனோட வாழ்க்கையில போதுங்க. எதுக்காக நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? அதனால என்ன பிரயோஜனம்? இழந்த வாழ்க்கை மறுபடியும் வந்துட போதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வந்துருவீங்க என்ற நம்பிக்கையிலே இருந்துட்டேன். இதை என் விதின்னு சொல்றதா இல்ல பைத்தியக்காரத்தனம் சொல்றதா? சாரதா, கடந்ததை பேசி நேரத்தை வீணாக்குறத விட இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னா பயனுள்ளதா இருக்கும். என் மகளை ரெண்டு நாளா காணோம். அப்படியா? என்ன சாரதா அது, தெரியாத மாதிரி கேக்குறேன், இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. சாரதா பிளீஸ், என் பேர் உள்ள கோபத்துல என் மகளுடைய வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கிடாத. என்னாலதான் உங்களை புரிஞ்சுக்க முடியல, என்ன பத்தி இன்னுமா உங்களுக்கு புரியல? சாரதா,
ராதாவுக்கு உனக்கும் நெருக்க அதிகம். உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ராப்பகலா பக்கத்துல இருந்து உன்னை அவ கவனிச்சுக்கிட்டாங்கிறது எனக்கு தெரியும். உன் பேர்ல இருந்த நம்பிக்கையினால அவளை நான் அதிகமா கண்டிக்கல. இப்ப சொல்லு பிளீஸ், அவ எங்க இருக்கா? வீட்டை விட்டு போறதா ராதா எங்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரதா, உன் புத்திசாலித்தனமும் உன் தம்பியோட முரட்டத்தனமும் சேர்ந்து எனக்கு எதிராக ஒரு புதிய சக்தியா உருவாயிருக்கு. என்ன பழிவாங்கிறதுக்கு உனக்கு வேற வழியே கிடைக்கலையா? இப்படி ஒரு முடிவில் இருக்கிற உங்ககிட்ட எதை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போறதா நல்லது. சாரதா, என் கூட மோதி ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்க. உன் தம்பிக்கிட்டே சொல்லுவே. நான் சொல்ல வந்தது என்னன்னா, பொண்ணு காணாம போய் 48 மணி நேரம் ஆகுது. நம்ம ஆளுகளை நாலா பக்கமும் அனுப்பிச்சாச்சு, தகவலே இல்லை. அதனால பொண்ணு போட்டாவே பத்திரிக்கையில போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம மானம் போகும். போயிட்டு போகுது. நமக்கு பொண்ணு கிடைக்குதுங்களா இல்லையா? முட்டாள்தனமா பேசாத. ராதாவ நாம எப்படியும் தேடி கண்டுபிடிக்க போறோம். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் ஏன் வீட்டுல வேலைக்காரனு கூட தெரியக்கூடாது. சபாஷ், வீட்டை விட்டு உன் பொண்ணு ஓடிட்டா அது வேலைக்காரனுக்கு கூட தெரியக்கூடாத? இதெல்லாம் வெளிய டீ கடைக்கார பய சொல்லிட்டு இருக்கான். உன் செல்வாக்க பயன்படுத்தி ஊர்வாய மூட நினைக்காத சங்கரலிங்கம். சங்கரலிங்கமா, என்ன மரியாதை குறையுது? இது எனக்கு உன் முதலாளிக்கும் உள்ள பிரச்சனை. தாலைய உள்ள விட்ட நிரந்தரமா ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டியிருக்கும். இது முதலே சொல்ல வேண்டியதானே. பாண்டி, நீ எதுக்கா இங்க வந்த? கேள்விய நான் கேட்டிருப்பேன்னு நீ முந்திக்கிறிய. நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? என் பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் நீயும் உன் அக்காவும் தான். உன் பொண்ணு காணாம போகல, ஓடி போயிட்டா. யாரோ பற்றக்கார பையனோட ஓடி போயிட்டான்னு ஊரே சொல்லுது. நீ என்னடானா இல்ல இல்லன்னு அலற? பாண்டியா, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன், இப்படி நன்றி கட்டத்தாம நடந்துக்கிறிய? நன்றிங்கிற வார்த்தைய உன் வாயால சொல்லி அதை களங்கப்படுத்தாத. அள்ளி குடுக்கறதுக்கு நீ என்ன வள்ளல? என் வறுமைய உன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்ட. பாண்டியா, வீணா நமக்குள்ள பல பரீட்ச வேண்டாம். உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். நீ செஞ்ச துரோகத்துக்கு அனுவாணி சித்திரவதப்படணும். அப்பத்தான் என் மனசு ஆறுதல் அடையா. வீணா என் கூட மோதாத, விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இது மாதிரியான மிரட்டெல்லாம் கேட்டு என் காது புளிச்சு போச்சு. பெத்த பொண்ணை அடக்கி வைக்க வக்கில்ல, அடுத்தவனை மிரட்ட வந்துட்டியா? ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொம்பளைய மிரட்டி இருக்கியே, அது பேடித்தனம். இனிமே அது மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்த. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். யார் வீட்ட? பாண்டி, பாண்டி. அவங்க இதுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. யார் காரணம் எனக்கு தெரியும். வாங்க போலாம். நான் உன் வீடு தேடி வந்தப்போ என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்ன. இப்போ நீ ஏன் என் வீடு தேடி வந்திருக்க? அத நான் தெரிஞ்சுக்கலாமா? தம்பிய ஜாமீன்ல எடுக்க போனே, விட மாட்டேன்டாங்க. அப்படியா? அதுக்கு வக்கீல தேடி போயிருக்கணும். உங்க பொண்ணு வீட்டை விட்டு போனதுக்கு நாங்க தான் காரணம்னு நினைச்சு என் தம்பிய பழி வாங்கிட்டீங்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனா உன் தம்பி போலீஸ்ல மாட்டினதுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. புரியாதவங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கலாம், தெரியாத மாதிரி நடிக்கிறவங்கள திருத்தவே முடியாது. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன், கள்ளம் கபடம் இல்லாத ரெண்டு பிஞ்சு உள்ளங்களின் புனிதமான காதல பிரிச்சிடாதீங்க. ராதாவை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. ராதா என் வயித்துல பிறக்காம இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் மக. மனசார நினைச்சவர் அடைய முடியாதப்ப படுற வேதனை இருக்கே, அது எவ்வளவு கொடியதுங்கிறது எனக்கு தான் தெரியும்.
ராதாவுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அதுதான் அக்காலும் தம்பியுமா சேர்ந்து திட்டம் போட்டு கொடுத்து அனுப்பி வச்சிட்டீங்களோ? இப்போ சொல்றேன், எனக்கும் என் தம்பிக்கும் ராதா வீட்டை விட்டு போறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நடந்துட்டா நடக்கவே நடக்காது. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். சுகம் இருக்குது தாடி, மனசு இருக்கு இடம் இருக்கு, மனசு இருக்கு இடம் இருக்கு, நேரம் வந்தா சரி. குளிரடிக்குது குளிரடிக்குது தாடி, சுகம் இருக்குது சுகம் இருக்குது. சுகம் இருக்குது.
தேங்க்ஸ். என்ன குளிருதா? ஆமா தாங்க முடியல. கொஞ்சம் டீ சாப்பிடுறியா? வா இங்க சாப்பிடலாம். இல்ல டீ கொடுங்க. பயமா இருக்கா? நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன? குட் மார்னிங் அங்கிள். ஆமா என்னங்க? நாங்க இங்க இப்பதான் வந்தோம். அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவரு. ஹலோ குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வீட்டுக்கு போவோம். நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன் அங்கிள், முடியல. அப்புறம் வீட்டு விட்டு வர்றதை தவிர வேற வழியே தெரியல. மூணார்ல எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு, அந்த பங்களாவில் நீங்க ரெண்டு பேரும் போய் தங்கிக்கிங்க. உங்களை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கே புறப்பட தயாரா இருங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் இப்பவே கவனிக்கிறேன். போமா, போய் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க. பாமா ராதா, நேரமாச்சு புறப்படுங்க. அப்ப நாங்க வரோம். இத பாருமா, எஸ்டேட்டுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க. வழியில எங்கேயும் நிக்க வேண்டாம். உங்க அப்பாவோட ஆள் சுத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. என்னப்பா அதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு. டிரைவர் ஜாக்கிரதையா கூட்டு போப்பா. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை எடுத்துக்கிட்டு வருவேன். இறங்கடா கீழ. அப்பா அது வந்து அஸ்கல் கெட் அவுட். அவ கைய விடுற. விட மாட்டேன். விட மாட்டேன். அப்பா சுட்டுடுவ. முடியாது சாதா. மறுபடி நீ இந்த மாதிரி செஞ்ச முதல்ல இவனை சுடுவேன், அடுத்தது பெத்த மகள்னு கூட பார்க்காம உன்னை ஷூட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னையும் ஷூட் பண்ணிக்குவேன். பி கேர்ஃபுல். ஏறு வண்டியில. பாட்டு
மாத்தி மாத்தி நீங்களே டீ குடிக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் குடுக்கறது. இப்பதானே டீ குடிச்ச? யோ, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி டீ குடுத்தீங்க, பட்னி போட்ட கொண்டுடுவீங்க போல இருக்க. எவ்வளவு பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன். யோ, உள்ள வந்து கூட உன் திமிர் அடங்கல. உன் மேல போடுற செக்ஷனுக்கு சட்டப்படி என்ன தண்டனை தெரியுமா? சட்டத்தை பத்தி என்கிட்ட சொல்ற? சட்டத்தை மாத்தி எழுதுறதே நாங்க தான். ஏன் புரியல? ஓட்டு போடுற உரிமை எனக்கு உண்டுன்னு சொல்றேன். ஆமா, இந்த சங்கர் நகர்ல இன்ஸ்பெக்டர் செட்டப்புக்கு உனக்கும் கனெக்ஷன் ஆமே. என்னாச்சு? கத்தி பேசாதயா, இன்ஸ்பெக்டர் வர நேரம். எனக்கு மட்டும் இல்லையா, இன்னும் 3 பேருக்கு இந்த விஷயம் தெரியும். யார் யாது? உள்ள வா, நிதானமா சொல்ற. யார் அந்த 3 பேர்னு? வாராய் நீ வாராய் போகும் இடம். என்னதான் பண்ண போறா சொல்லண்டா? அதத்தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? ஒரு முடிவு சொல்லுங்க. ராதா, நான் சொல்ற முடிவு நீ ஏத்துக்குவியா? உங்களை நம்பி வீட்டை விட்டே வந்தாச்சு, இனிமே என்ன? நீங்க சொல்றதுதான். நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன ராதா? பெரியவங்க யாரும் இல்லாம டீச்சரை கூப்பிடலாம். இப்ப சரியா? வடிவன் என்ன பண்ற? டீச்சரை வச்சுட்டு நேர மலை கோயிலுக்கு போயிடுற. நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே போயிருங்க. நீ கடை போற? நல்ல காரியம் இல்லடா, ஏதாவது புது துணி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? பாப்போம். நடத்தியே முடிப்பான். யாரு அவங்களுக்கு வண்டி ஓட்ட லைசன்ஸ் கொடுத்தது? முரளி குடும்பம் ராதா உன சுத்தவல்ல? நீ எங்கடா அவங்க? இப்ப அவங்க எங்கடா இருக்காங்க சொல்ற? தெரியாது. அடிக்காதீங்க சார், மலைக்கோயில சார். அங்கடா மலைக்கோயில். நினைத்தாள் அருவா. டேய் நாக்கு போச்சு, அடுக்கடுக்கா தோசை தின்னேடா. எங்கடா என் மகன்? தோசையை ஒண்ணா வாங்கி கொடுத்துறா, அந்த விஷயம் தொண்டி கேட்காதீங்க. அப்படியே குறவழி அறுத்துருவேன் சொல்ல. அருவாளை போடுங்க, வெறுங்கையில கேளுங்க, விஷயத்த சொல்றேன். மலைக்கோயில். எந்த மலைக்கோயில்? அந்த மலைக்கோயில் சார். அப்படியே வழிகாட்டு முருகா. எங்கடா சங்கர்லிங்க? மலைக்கோயிலுக்கு போயிருக்காருங்க. வடிவு அந்த தட்டெடு.
இந்தம்மா இந்தப்பா. நிச்சயமா பிரிக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கையை நான் பாழ் பண்ணிட்டேன். தெரிஞ்சோ இனிமேலும் இவங்க வாழ்க்கையை நான் பாழ் பண்ண மாட்டேம்மா. சாரதா, உன் அன்புக்கு முன்னால என் அந்தஸ்தும் போலி கௌரவமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சும்மா. உன் ஆசைப்படியே இவங்க ரெண்டு பெரிய சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என் கடமைம்மா, என் கடமை. Thank you.